ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிக்கச்சியம். நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி நம்ம ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து நம்ம அனலைஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், என்னென்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக தேவை, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதனால் வீக்லி டைம் ஃப்ரேமை நான் யூஸ் பண்ணுறேன்னா, மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து லாங் டேர்மில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அது ஒரு ரீசனு. வீக்லி டைம் ஃப்ரேமை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய அக்யூரேசி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டே டைம் ஃப்ரேமை விட இது நல்ல அக்யூரேசி நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த ரெண்டு ரீசனுக்காக தான். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 80 ரூபீஸ் 28 பைஸுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகும்போது எப்போ லிஸ்ட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2020 நவம்பர் மந்தில் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆகும்போது ஒரு 30 பேக்கு லிஸ்டான ஒரு ஸ்டாக் இது. ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை 1 இயருக்குள்ளேயே இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கோம். 76 ரூபீஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம பிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். பிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 0.78 வரைக்கும் கீழே போயிடுச்சு, ஓகேவா? அந்த அதையும் பிரேக் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே போயிட்டு திருப்பி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல மூமெண்டம் க்ரியேட் ஆகி நல்ல மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸையும் பிரேக் பண்ணிவிட்டு, இந்த 76 பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ், நியூ ஆல் டைம் ஹை ப்ரைஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த நியூ ஆல் டைம் ஹை ப்ரைஸ் வந்து 116 ரூபீஸ் வந்து இதோட நியூ ஆல் டைம் ஹை ப்ரைஸ். திருப்பி வந்து இந்த ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? இந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், ஓகேவா? இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் இதில் வரும், ஓகேவா? இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இன்னும் ஃபர்தராக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்னும் கரெக்டாகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரெண்டு விதத்தில் நான் சொல்கிறேன். ஒன்று ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு சொல்கிறேன். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு 0.7 வைக்கும் 7.8 வைக்கும் கீழே வந்திருக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ பார்க்கிங்களேன், இந்த கோல்டன் ரேஷியோ வந்து நம்மளுக்கு 68 ரூபீஸில் இருக்குது. இந்த கோல்டன் ரேஷியோ வைக்கும் இந்த ஸ்டாக் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இந்த 76 இந்த 68 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு 55 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இவ்வளோ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது இப்போ உள்ளே போகிறது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் இல்லை. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 20 ரூபா வரைக்கும் இது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த 20 ரூபா கிட்டே இறங்கிச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபீஸ் இறங்கி இதோடைய 69 அந்த ரேஞ்சு கிட்டே வந்துச்சுன்னா, 69-65 கிட்டே வந்துச்சுன்னா அப்போ நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்தராக இன்னும் கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு பவுன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும், ஓகேவா? ஒரு கேண்டில் வந்து ஒரு பவுன்ஸ் இருக்கணும், 1 வீக்காவது ஒரு பவுன்ஸ் இருக்கணும் ப்ரைஸில். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், ஓகேவா? ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டாக்குமே கரெக்ஷனில் இருக்கும்போது நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த கரெக்ஷன் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகும்போது தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கரெக்ஷன் எவ்வளோ பெருசு கீழே போகும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு கரெக்டாக இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் கிடச்சிச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஃபர்தராக இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, இப்போ நாங்கள் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இந்த 76 ரூபீஸில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கிட்ட வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே வந்து எடுத்துடாதீங்க. ஒரு கேண்டில் இல்லை ரெண்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகு மட்டும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபர்தராக இந்த சப்போர்ட் ஜோனும் உடஞ்சி கீழே வந்துச்சுனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? இது வந்து நான் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கில் சொல்வேன். அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் பேஸில் இருக்குது. இன்னொன்று வந்து பொதுவாக இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது, ஓகேவா? இப்போ எந்த ஒரு நல்ல ஸ்டாக்கை நீங்கள் எடுத்தாலும் ஓரளவுக்கு அது சுமாரான ஒரு ஸ்டாக்காக இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு ஸ்டாக்கை எடுத்தாலும் அது ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து 52 வீக்ஸ் லோ ப்ரைஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் போதே இந்த இவ்வளோ இருக்குன்னா நிஃப்டி 50 ஒரு வேளை கரெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக நல்லா கரெக்டாகி கீழே வரும்,
அப்போ அந்த அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற ஒரு மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டலும் முக்கியம், டெக்னிக்கலும் முக்கியம். சில பேர் வந்து டெக்னிக்கலாக பார்ப்பாங்க, டெக்னிக்கலாக மட்டுமே பார்ப்பாங்க, அதுவும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். சில பேர் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அனலைஸுமே ரெண்டுமே முக்கியம். ரெண்டு வகையிலையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அதோடைய ஒரு ஃபுல் ஃபீச்சர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த குவார்ட்டர் வைஸில் நம்ம பார்த்தோன்னா, இந்த ஜூன் குவார்ட்டர் வந்து போன ஜூனை விட ஓரளவுக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன மார்ச்சை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு ஒரு ரைஸ் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா, போன மார்ச்சை விட கம்மியாக இருக்குது, போன இயர் ஜூனை விடவும் கம்மியாக இருக்குது. இதை வந்து எதனால் இது கம்மியாக இருக்குதுன்னு என்பதை நான் வந்து ஆனுவல் இந்த ரிப்போர்ட் எடுத்து ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இவங்களோட குவார்டர் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்த ரிவன்யூ வந்து அதிகமாக ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க, டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு வேளை இவங்களுக்கு பேட் டெப்ட்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அதனால் இவங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே கம்மியாக காட்டியிருக்காங்க. ஓகேவா, பேட் டெப்ட்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால இவங்க வந்து அதிகமான ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 180 கோடி கிட்டே வந்து ப்ரொவிஷன்ஸ்க்கு மட்டுமே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறதால தான் இந்த இயரில் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிருக்கு. ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இன்னொன்று, இவங்களுக்கு லாஸ், அதாவது பேட் டெப்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை இந்த பேங்கே வந்து ஐடிபை பண்ணிடுச்சு. ஓகேவா, இவங்களே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசனுமே வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாகி கீழே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஓகேவா, இந்த ஃபண்டமெண்டல் ரீசன் வந்து டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து இங்கே பிரதிபலிக்கும். ஓகேவா, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக்கோடைய ஃபர்தராக மற்ற டேட்டாஸை வந்து நம்ம மணி கவுண்டரில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இயர் வைஸில் தான் இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த குவார்ட்டரோடைய ரிசல்ட் வந்து இங்கே வராது. ஓகேவா, போன மார்ச்சோட அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த டேட்டா தான் இங்கே இருக்கும். 23க்கும் 24க்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது நல்லா தான் இருக்குது. 22லேருந்து 23க்கு வந்து ஒரு 1600 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, 1600 சொல்கிறேன், தவறுதலாக சொல்கிறேன், ஒரு 600 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே நம்ம இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரைஸ் தெரியும். ஓகேவா, ஒரு 1300 crores கிட்டே நம்மளுக்கு ரைஸ் தெரியும். ஸோ இது வந்து ரிவன்யூ வைஸில் இந்த இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வைஸில் நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ரைஸ் ஆகுது. 22லேருந்து 23க்கும் நல்லா இருக்குது, 24க்கும் வந்து நல்ல ஒரு ரைஸ் இருக்குது. பட் இப்போ 24லேருந்து 25க்கு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து இந்த குவார்ட்டர் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டருடைய இது வந்து அங்கே வந்து இம்பேக்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த இது வந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம இபிஎஸ் வச்சு பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, 7க்கு போயிருக்கு. புக் வேல்யூ பார்த்தோம்னா 52 ரூபா இதோட புக் வேல்யூவாக இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து 80 ரூபாவில் போயிட்டுருக்கு. இதை புக் வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.52 வருது. பொதுவாக ஒரு இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு தான் நான் சொல்வேன், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ். பொதுவாக ஒரு லாஜிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு லார்ஜ் கேப் வச்சுக்கோங்களேன், ஒரு லார்ஜ் கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லது வந்து அதோடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு சொல்கிறேன், மார்க்கெட் கேப்பில் வச்சு நான் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப்னு எப்பயுமே நான் பார்க்க மாட்டேன். ஒரு மார்க்கெட்டோடைய ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு ஒரு லார்ஜ் கேப் ஷேரோடைய புக் வேல்யூ வந்து அது அந்த ஒரு 5 மடங்கு அதிகமாக இருக்கலாம். ஓகேவா, 5 டைம்ஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கலாம். 5 டைம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு நான் நினைப்பேன். ஓகேவா, அதே ஒரு மிட் கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிட் கேப் ஸ்டாக், அதாவது அதோட பேலன்ஸ் ஷீட்டை வச்சு சொல்கிறேன், ஒரு மிட் கேப் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 3 to 4 times வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பென்சிவ் நான் திங்க் பண்ணுவேன். ஒரு ஸ்மால் கேப் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5க்கு மேலே இருந்தாலே அது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5க்கு மேலே இருந்தாலே அது எக்ஸ்பென்சிவாக சொல்வேன். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்க்கு தான் போகும்போது இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகி வந்துருச்சு.
பட் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸாக எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒன் அந்த ரேஷியோக்குள்ளே வந்துச்சுன்னா இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு. ஓகேவா, ஒரு 60 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 60 இல்லைனா ஒரு 55 ருபீஸ் கிட்டே வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் வந்துடும், நான் எதிர்பார்க்குற அந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இந்த ரேஞ்சு கிட்டே வரும்போது நம்ம வாங்குறது வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கினோன்னா அது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்போ ஆர்ஓஇ பார்க்கும்போது ஆர்ஓஇ வந்து ரைஸ் ஆகிருக்கு. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அது வந்து ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. பார்த்தா தெரியும் நம்மளுக்கு 22லேருந்து 23க்கு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி 23லேருந்து 24க்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி டிக்ரீஸிங் ட்ரெண்டில் போகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை, ஒரு நல்ல சைன் கிடையாது. இவங்களுடைய மார்ஜின் ரேஷியோஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இதை பார்த்துட்டோம் நம்ம, ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இங்கே அப்டேட் பண்ணல, ஆனால் அது மைனஸில் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இது ஒரு மைனஸில் இருக்கிறது, இவங்களோட ஆப்ரேட்டிங் சைடில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறத நம்மளுக்கு காட்டுது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. ஆனால் இந்த இயர் வர ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து இவங்க இதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குவார்ட்டர் வந்து அடி வாங்கிடுச்சு. அதனால் வரப்போகிற குவார்ட்டர்களில் வந்து அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் வந்து அவங்களால ஒரு டீசென்ட் நம்பர் அவங்களால் கொடுக்க முடியும். ஸோ இவங்களை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது ஓகே, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் வந்து என்னை பொறுத்தவரையும் ஓகே. வேல்யூவேஷன் வச்சு பார்க்கணுன்னா பி ரேஷியோ வச்சு சில பேர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, அதை வச்சு பார்த்தாலும் ஓரளவுக்கு பி ரேஷியோ வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப்பாக தான் அது இருக்குன்னு நான் சொல்வேன். ஓகேவா, ஏன்னா பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மினிமம் வந்து ஒரு 25 கீழே இருந்தாலே அது வந்து சீப்பான வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது நம்ம இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம், 1.52 இருந்துச்சு. ஓகேவா, இந்த ரேஷியோவில் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சில பேருக்கு வந்து இது கம்மியாச்சு இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்த்தோம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ்னு தனியாக இவங்க வந்து இல்லை ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில். ஸோ இவங்களுடைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பார்க்கும்போது அது வந்து 21.45லேருந்து 19.65 கம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. டிஏஏ வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 0.5% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு மிக்சடாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு இது இல்லை, இதில் டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ இதே ஃபீல்டில் இருக்க இப்போ இந்த பேங்குங்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஏன் நான் இந்த பேங்குங்களை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இதை வந்து ஒரு HDFC-ஓடையோ ICICI பேங்கோடையோ இல்லை ஆக்சிஸ் பேங்கோடையோ கொடாக்கோடையோ வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா, இதை எது கூட வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதே செக்டரில் இருக்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, இவங்க யாருக்கு லோன் கொடுக்கலாம், எவ்வளோ லோன் கொடுக்கலாம், இவங்களுக்குன்னு வந்து RBI வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம இதே மாதிரி ஃபீல்டில் இருக்க மற்ற பேங்க்கும் கூட மாற்றி தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த பேங்க்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து ஒரு 60 ரூபாய் ரேஞ்சு இல்லை ஒரு 55 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கில் ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்தராக இதோடைய கரெக்ஷன் முடிகிற வைக்கும், இந்த ஸ்டாக்கில் ப்ரைஸ் கரெக்ஷன் முடிகிற வைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா இவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை, ஏன்னா பேட் டெப்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக போகுதுன்னு இவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்து தான் இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு விஷயம் இல்லை. அதனால் நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் இது வந்து இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து மைனஸில் இருக்குது, அது முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து ப்ளஸுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதெல்லாமே கன்சர்னாக நம்ம பார்க்குறோம், இந்த பேங்க்குக்கு வந்து இதெல்லாமே கன்சர்னாக பார்க்குறோம். ஸோ ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்த பிறகு, நல்லா கீழே வந்த பிறகு மட்டும் நம்ம இந்த ஸ்டாக்கில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லத்துக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது வந்து ஒரு
ஒரு கால் கிடையாது, ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நான் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம், இந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்கலான்னு சொல்கிறதுக்கு தப்பு, அந்த மாதிரி பண்ணோன்னா அது தப்பு ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ மாதிரி, இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.